அதிமுக கூட்டணியில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி வர இருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுகவுக்கு உள்ளாரையும் சரி அதிமுக கூட்டணிக்குள்ளாரையும் சரி பல்வேறு சலசலப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கும் சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி கே மணி பாமகவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா சட்டமன்ற தேர்தலின் தோல்வி. பாமக எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் பெற முடியல. 5 இடங்களில் மட்டும்தான் பாமகவில் வெற்றி பெற முடியுது. அப்படி இருக்கிறப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி செயலாளர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏபிபி நாடு செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்டு ஒரு பிரத்யேக பேட்டி எடுக்கிறோம். அதில் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றப்ப, எங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லை, பாஜகவோட கூட்டணி வச்சது சில இடங்களில் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் 10.5% இதை ஒதுக்கீட வன்னியர்களுக்கு கொடுத்தது தான் தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதாக சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டப்ப, அவர் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசியல் பலம் அவ்வளோதான், ஏன் அதிமுக கூட்டணியில் 66 இடங்களை அதிமுக வென்றிருக்கு, அதில் 31 எம்எல்ஏக்கள் வெல்ல காரணம் பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தது தான், அதிமுக கூட்டணியில் பாமக இல்லைன்னா அதிமுகவே இல்லை, அதிமுக கூட்டணியே பாமக தான் அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டாரு. அது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்குனுச்சு. ஒரு முறை அந்த பேட்டியை பாருங்க. அதிமுக கூட்டத்துக்குள்ளேயே சார், எதிர்கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற கூட்டத்துக்குள்ளேயே ஓபிஎஸ் வந்து உங்களால தான் நான் என்னோட பகுதிகளில் நிறைய சீட்டை இழந்தேங்கிறதெல்லாம் பேசினதெல்லாம் நம்ம பத்திரிகை. அவருடைய அரசியல் அவ்வளவுதான் பலம், அவ்வளவுதான், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய அரசியல் பலம் அங்க தென் மாவட்டத்துல இருக்கு இல்ல இருக்குதா இல்லையான்னு இந்த தேர்தல் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இது சொல்றதுலாம் வந்து அது தப்பானது. இப்படி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக மேல பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க அதிமுகவின் தீவிர ஆதரவாளர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. அதிமுகவின் ஆதரவாளர்ல ஒருவரான புகழேந்தி, நான் அப்ப சொல்றேன், அவர் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் பெருமைகளையும் பாமக மேல பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு. இப்படி ஒரு கட்சிக்காரர் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவா பேசுறதை எப்போதுமே தலைமை விரும்ப தான் செய்யும். ஆனா புகழேந்தி கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. புகழேந்தி அப்படி என்ன பேசினாரு அப்படின்றதையும் பாருங்க. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி இந்த கூட்டணியிலே இருந்து கொண்டு தேர்தலை சந்தித்து 23 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெற்று இன்றைக்கி வந்து அவர் ப்ரெஸ்ஸில் பேசும்பொழுது பாமகவினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் கூறி வருகிறார். வேறு ஏதாவது சொன்னால் நம்ம பொறுமையாக போகலாம், தொடர்ந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொன்னால் 20 இடங்களில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும், ஒரு 25 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். இது யார்கிட்டயோ சொன்னால் சிரிக்கிறாங்க, ஒருத்தர் சிரிப்பியே நிறுத்தலை ஒரு 5 நிமிஷம். அது மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் தயவுசெய்து உங்கள் கட்சியில் ஏன் 23 இடத்துல 18 இடத்துல தோற்றோம் என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், அதை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்கள் உள்கட்சி விவகாரம், அதில் தலையிட யாரும் வரமாட்டார்கள், விரும்பவும் இல்லை. ஆனால் எங்கள் கட்சியினுடைய சீஃபை பற்றியும் எங்கள் கட்சி ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமை ஏற்று இந்த கட்சி இன்றைய தினம் எதிர்கட்சியாக செயல்படுகின்ற இந்த கட்சியை பார்த்து இது வந்து 20 இடத்துல தான் வந்திருக்கும், 25 இடத்துல தான் வந்திருக்கும் அப்படின்னு பேசுறது வந்து ஒரு முறையான ஒன்றல்ல. முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் 163,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எடப்பாடியார் நீங்கள் நினச்சி பார்க்கணும், அங்கே கூட நீங்கள் ஹையஸ்டாக ஜெயித்தப்போ ஒரு 70,000 ஓட்டு 65,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. ஆக எந்த விதத்திலையுமே உங்களால் எந்த உதவியும் இல்லை. இப்படி கூட்டணிக்குள்ளார அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையிலான உறவில் சில அதிர்வுகள் தென்பட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர் செயலாளர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார், அடுத்த தேர்தலில் கூட்டணி கிடையாது, அன்புமணி ஆகிய நான் அப்படின்ற சொல் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் ஒழிக்கும் அப்படின்றது தான் அது. இந்நிலையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில்
திமுக பல்வேறு விதமான முடிவுகளையும் தீர்மானங்களையும் சட்டப்பேரவையில் முன்வைத்தது. அதில் பல்வேறு தீர்மானங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தந்துச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, பல்வேறு நேரங்களில் சட்டப்பேரவையிலிருந்து புறக்கணிச்சுட்டு அதிமுக வெளிநடப்பு செஞ்சிச்சு, பாஜக வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவையில் தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் தம்பி உதயநிதிக்கு வாழ்த்துக்கள், ஸ்டாலின் அரசு மிக சிறப்பாக செயல்படுது இப்படின்றது போன்ற புகழ்ச்சிகள்லாம் சட்டப்பேரவையில் எதிரொலிச்சதை நாம் பார்த்தோம். சட்டப்பேரவைக்கு வெளியேவும் அதிகாரிகள் நியமனம், ஈழத்தமிழர்கள் இஷ்யூவில், அப்புறம் பெரியார் சமூக நீதி, இது போன்ற விஷயங்கள்லாம் திமுக அரசின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்படி இருக்க தான் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை அவருடைய முகாம் அலுவலகத்தில் நேரடியாக போய் சந்தித்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய மனைவி தங்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு அழைப்பை முன்வைத்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொண்டு நேரடியாக சென்று திருமண விழாவில் பங்கேற்று பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் மற்றும் மணமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி, தென்காசி இந்த 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 6 மற்றும் 9 இந்த தேதிகளில் நடைபெற இருக்கு. இந்த 9 மாவட்டங்களில் 7 மாவட்டங்களில் பாமகவின் வாக்கு வங்கி மிக பலமாக இருப்பதா கருதப்படுது. இந்த சூழலில் தான் பாமகவும் நாங்கள் இந்த தேர்தலை தனித்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே அதிமுகவிற்கு தான் பாமக கூட்டணியில் இருக்கிறதுனால பலன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் பாமக இப்போ அந்த பலனை தாங்களே முழுமையாக எடுத்துக்க முயற்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையை தான் இந்த அறிவிப்பு வெளிப்படையாக தெரிவிக்குது. பாமகவின் இந்த அறிவிப்பு வெளியானது முதலே பல்வேறு சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் சூழலில் தான் பாமகவின் வழக்கறிஞர் பாலு, நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான காலக்கெடு அப்படின்றது மிக குறைவாக இருக்குது, அதனால் பாமக இந்த தேர்தலை தனித்து சந்திக்கிறாங்க, ஆனால் நாங்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. எது எப்படியோ முரண்பாடுகள் ஒரு பக்கம் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கிறது வெளிப்படையாக தெரிந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலேயே பாமக இருப்பாங்களா, இல்லை பாமக மீண்டும் திமுகவுடன் கைகோர்ப்பார்களா, அப்படி திமுகவோட பாமக கைகோர்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்ற கட்சிகள் அதை எப்படி பார்க்கும், அப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் நிலவிக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் விடையா காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம்.